நடிகர்களின் இளம் வயது கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க குழந்தை நட்சத்திரங்கள் பயன்படுத்தி வருவதுண்டு. அதில் இந்த நடிகர் இளம் வயதுல இப்படிதான் இருந்திருப்பாருன்னு சொல்லி யோசிக்க வைக்கக்கூடிய அளவில் நடிச்சிருப்பாங்க. ரஜினிகாந்த் மாணவனாக காட்டப்பட்ட படங்கள்ல குட்டி ரஜினியாக திரையில வந்தவர் தான் சூரிய கிரண். ரஜினிகாந்தின் உடல் மொழி அசைவுன்னு சொல்லி அனைத்தையும் அப்படியே உள்வாங்கி நடத்தி அசத்தியவர். கிட்டத்தட்ட 200 படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா மட்டுமே நடித்த இவர் குட்டி ரஜினியாக நடித்த படங்கள் அனைத்திலும் இவரது நடிப்பு வியக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக படிக்காதவன் படத்துல தம்பியுடன் சென்னைக்கு வந்து உணவு இருப்பிடத்திற்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரு. அதனை இள வயது ரஜினி எப்படி எதிர்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தை வேற லெவல்ல ஏற்று நடிச்சிருப்பாரு நடிகர் சூரிய கிரண். தலைமுடி கோதுவது, கை அசைப்பது போன்ற காட்சிகள்ல அப்படியே ரஜினியை பார்ப்பது போலவே இருக்கும் இவரது நடிப்பு. இந்த திறமையோ இவருக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை கொடுக்கும் என நம்பப்பட்ட நிலையில இவரது சினிமா வாழ்க்கை எதிர்பாராத காரணங்களால் பாதியிலேயே நின்று போனது. இவரது தங்கையும் பார்த்தீங்கன்னா அவங்க சினிமாவில் நடிச்சிட்டு வராங்க. இப்படி சினிமாவோடு நெருங்கிய தொடர்பு வச்சிருந்த இவர் சமீபத்தில் மரணம் அடைந்து விட்டதாக தகவல் தெரிவிக்குது. இவரை போல பாகராஜ் முன்னுக்கு வந்தவர் தான் சிட்டி பாபு. தவக்கலன்னு சொன்னால் இவர் நம் முகம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு படப்பிடிப்பு நடத்து கொண்டிருந்த போது அங்கு நின்று கொண்டிருந்த இவரின் மீது பாக்யராஜின் கவனம் திரும்ப இவர் வாழ்வில் அடித்தது பம்பர். முத்நாடை முடிச்ச திரைப்படத்தில் ஊர்வசி கூட கலாட்டா பண்ணுற அந்த 3 சிறுவர்களை ஒருவராக வருபவர் தான் இவர். அந்த படத்திற்கு பிறகு ஏராளமான படங்கள் நடித்த இவர் வாழ்க்கையில் விதி விளையாட இவர் இயற்கையை எய்துவிட்டார். பொதுவாகவே சினிமா துறையில் நிறைய இளம் நடிகர்கள் வந்து சின்ன வயசுலேயே தங்களோட கரியர் ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 200 படம் மேலே வந்து நடித்து அதுக்கப்புறம் பார்த்தா இவர் கரியர் வந்து வேற லெவலில் ஹிட்டாகவும் நினச்சி பார்த்தாரு. ஆனால் அவரோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து குடியினால் அவர் வந்து அடிமையாகி மொத்த சினிமா வாழ்க்கையும் இழந்து கடைசியில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் இறந்தார்னு சொல்லலாம். இவருக்கு வந்து ஆரம்பத்தில் நிறைய பட வாய்ப்புகள் வந்தாலுமே அந்த பட வாய்ப்புகள் எல்லாமே இவர் வந்து தட்டி கழிச்சு நின்றுருக்காரு. அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. சினிமா துறையில் இவ்வளோ புண்பலன் இருந்துமே இவர் வந்து ஏன்டா ஜெயிக்கல அப்படின்ற கேள்வி கடைசி வரைக்கும் எல்லாருக்குமே எழுந்தது. எல்லாருக்குமே சினிமாவில் வந்து பெரிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். ஆனால் ஒரு சில நடிகரோட பசங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து சின்ன திரை நடிகர்களாக வந்து வேற லெவலில் ஹிட்டு கொடுப்பாங்க. அந்த விதத்தில் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. கமல் சார் மாதிரி வர வேண்டியவர் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. சினிமா பொறுத்த வரைக்கும் அது மாயாஜால உலகம்ன்றதுனால எல்லாராலுமே ஷைன் ஆக முடியாது. இதே மாதிரி தான் நடிகை பேபி ஷாலினி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷாலினியாக வந்து கலக்குனாங்க. நான் தலை அஜித்தோட வைஃப் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நடிகர் கமலஹாசனும் சின்ன வயசுலேருந்து சினிமா துறையில் வந்து வேற லெவலில் சாதிச்சிருந்தார். இந்த பையனா உலக நாயகன் ஆக போகிறான்னு சொல்லி எல்லாருமே கேள்வி எழுப்பின டைமில் இவர் தாண்டா உலக நாயகன் சொல்லி வேற லெவலில் பேர் எடுத்து இப்போ நம்ம மத்தியில் வந்து வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். அப்படி இவர் நடிச்சுக்கும் போது வந்து குட்டி ரஜினி அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த இவரால் ஏன்டா ஜெயிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரண் வந்து ரொம்பவே குடிக்கு அடிமையானதாக கடைசி காலத்தில் சொல்லப்படுது. பிக்பாஸில் போயிட்டு நல்ல பேர் எடுப்பார்னு பார்த்தா அங்கேயும் வந்து அவருக்கு ஒரு பெருசாக வந்து ஷைன் ஆகலன்னு சொல்லலாம். அதனால் ஏற்பட்ட மன வருத்தத்தினால நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் ஜெயிச்சிட்டாங்களே நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படின்ற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா தினமும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 40 வயசில் இறந்திருக்காரு அப்படின்னா உண்மையில் எந்த அளவுக்கு டிப்ரெஷன் போயிருப்பான்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. சூரிய கிரண் பற்றியும் தவக்கலை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.